ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புவது என்னென்னா, கலை அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம். பார்த்தீங்கன்னா ஃபுல் அறுவடைக்கு அந்த நெல்லானது தயாராகிருக்கு. பாருங்கள், நெல் ஆனால் இவ்வளோ தான் இருக்குது, இதை சுற்றி களை. இந்த களை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையில் களை, உள்ளத்துக்குள்ளே நிறைய களை இருக்குது. பார்க்கும் போது ப்ரைஸ் லார்ட் பிரதர், ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்னு வாங்க. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே களை, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள். இன்றைக்கு சபையில் கூட நிறைய பேர் களை, நம்ம ஊழியத்திலும் நிறைய பேர் களை, நம்ம தரிசனத்தில் நிறைய களைகள் பிசாசு விதைக்கிறான். இது எப்படி விதைக்கிறான்னா, வேதம் சொல்லுகிறது தூங்கும் போது எதிரியானவன் பிசாசன் கலையை விதைக்கிறான். இந்த கலையை தான் நான் ஆண்டவர் வெட்டி அக்னியில் போடுப்பறாங்க. பாருங்கள், இங்கே ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் ஹார்வெஸ்ட்டுக்காக காத்திருக்கு, ஆனால் இங்கே வந்து நெல் போட்டிருக்காங்க. இந்த நெல் இவ்வளவும் நெல் ஆக போகிறதில்ல, இதில் வந்து கொஞ்சம் தான் நெல் ஆக போகுது, மிச்சம் எல்லாம் வக்கியோல். தட்ஸ் கோனா பி அ டெஸ்ட், தட் கோனா பி அ ஃபயர், தட் கோனா பி யூஸ் இன் சம் அதர் வேஸ். அதனால் இன்றைக்கு நீ களையாக இருக்க விரும்புகிறியா, இல்லை கோதுமை மணியாக இருக்க விரும்புகிறியா, இல்லை கதிராக இருக்க விரும்புகிறியா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது அதுதான். சும்மா ஏதோ வரோம், சர்ச்சுக்கு வரோம், ஏதோ பேசுகிறோம், பின்னாடி உக்காந்துக்கிட்டு ஆமி நலுலையாக போட்டுக்கிட்டு எல்லா ஊழியக்காரங்களை கதை பேசிக்கின்னு குறைப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு இவன் அப்படி அவன் இப்படி அதெல்லாம் இதெல்லாம் கலை. சபைக்குள்ளே நிறைய கலைகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் அந்த கலையெல்லாம் பிடிங்கு போடணும்னு ஆசைப்படுறாரு. உனக்குள்ளே சில நெகட்டிவிட்டிஸ், சில தேவையில்லாத கலைகள் உள்ளத்தில் இருக்குது. பயம் என்ற கலை, கடன் தொல்லை, அதை குறித்து ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், உன் சூழ்நிலை குறித்து ஒரு பயம், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பயம், ஐயோ எனக்கு திருமணம் ஆகலையே, ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, இப்படிலாம் ஒரு கலையை பிசாசு விதைச்சி 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 உன்னை வந்து செழிப்பில் வளர்க்க முடியாதபடி, உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடி பிசாசு தடை செய்கிறான். இன்றைக்கு அந்த காலை வேளையில் ஆண்டவர் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண விரும்புகிறார். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? ஆர் யூ வான் பி அ குட் வீட்? ஆர் யூ கோன் பி அ குட் க்ராப்ஸ் ஃபார் த லாட் ஃபார் த ஹார்வெஸ்ட்? இன்றைக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா ஜனங்களை அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்க்குறாங்க, ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் தன்னோட வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. அதனால் மனுஷனை பார்க்காத, பேசுகிற என்ன பார்க்காத, பைபிளில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் பார், வசனத்தை சொலுத்த மட்டும் அதை மட்டும் பார். இன்றைக்கி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹார்வெஸ்ட்டு உன் வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார். ஆர் யூ ரெடி ஃபார் தட்? நீ கலையை வளர வைக்காத, உன் சூழ்நிலையை பார்த்து, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து ஒரு கலையை நீ வளர வைக்கிற, உன் மனசில் தேவையில்லாத சில சிந்தனையை கலையை வத வைக்கிற, விசாசம் விதைச்சிருக்கிறான், அதெல்லாம் தூக்கி போடு. இன்றைக்கு ஆண்டருக்காக ஒப்பு கொடுத்து இந்த காலையில் ஒரு டெடிக்கேஷனை வா. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்தியனுக்குள் வாழ்கிறார். அந்த ஒரு பவுல் சொன்னதை போல் அந்த ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் ஃபேத் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கார். ஸோ உங்களுக்கான ஜெபிக்க போகிறேன். ப்ரெஷியஸ் லார்ட், இந்த பிள்ளைகள் ஒரு கனி உள்ள வாழ்க்கையை வாழ கத்துற உதவி செய்யுங்க. அந்த பிசாசு விதைக்கிற எல்லா கலைகள் அதெல்லாம் அகற்றி போடுங்க. தெய்வத்தின் வல்லமை ஆசீர்வாதம் இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருடைய விருப்பதாக. கத்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த காலை கிருபையிலும் அவங்களை வளர்ந்து பிறகு செய்கிறார்கள். இயேசு மூலம் வேண்டிக் கொடுங்க. பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. பை பை. பார்க்கலாம்.